நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அரசியலை தாண்டி நாம் இந்த வீடியோவில் அறிவியலை பார்க்க போகின்றோம். நீயோ சரியாக படிக்காத முண்டம், நீ என்னத்த அறிவியலை பற்றி பேச போகிற அப்படின்னு நண்பர்களை கேட்பது என் காதில் நல்லா கேட்கிறது. என்னால் முடிந்த அளவுக்கு இந்த அறிவியலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலை பின்தொடர்கின்ற நண்பர்கள் நல்லா கூர்ந்து கவனித்தீங்கன்னா, இந்த புவி உலகில் என்ன மாற்றம் நிகழ்கிறதோ அத்தனை மாற்றத்தையும் நாம் பதிவு செய்திருப்போம். வெயில் அடிக்குதுன்னா வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவோம், மழை பெய்தால் மழை பெய்கிறது, பனி பெய்கிறது, காற்றடிக்கிறது என்று எல்லாவற்றையும் நாம் பதிவு செய்திருப்போம் நம்முடைய வீடியோக்களில், செய்திகளினுடைய மத்தியில். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மனித குலமானது மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறது. அது அறிவியல் சாதனையாக இருக்கிறது. அதனால் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை அந்த அறிவியல் சாதனையை நான் உங்ககிட்ட தர, நீங்களும் பார்த்து இன்புறுங்க அப்படின்றத என்னுடைய எண்ணம். வாங்க இப்போ நம்ம செய்திக்கு போகலாம். அப்படி என்ன ஒரு விஷயம் என்று கேட்குறீங்களா? அந்த பெயரை சொன்ன உடனே எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு எல்லா நண்பர்களும் சொல்லுவீங்க. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி. இந்த டெலஸ்கோப்பை பற்றி சொல்லணும்னா இதுவே பிரம்மாண்டம். அதைவிட பிரம்மாண்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எடுத்திருக்கின்ற புகைப்படம். ஒரு நாட்டினுடைய அதிபர் வந்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அதை பெருமைப்பட பேசுகிறாருன்னா, அந்த புகைப்படத்தினுடைய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த புகைப்படம் தான் நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கின்ற புகைப்படம். இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பற்றி பேசிவிட்டு அதற்கு பிறகு அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பொறுத்த வரைக்கும் மனித குலமானது 30 ஆண்டு காலமாக கட்டமைத்து கொண்டு வந்தது. பார்த்துக்கங்க, ஒரு வேலையை 30 வருஷமாக யாராவது செய்ய முடியுமா? ஆனால் நம்ம உலகில் இருக்கின்ற 3 பெரிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஒன்று சேர்ந்து இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை 30 வருஷமாக கட்டமைத்து கொண்டு வந்தார்கள். யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி, அதை தாண்டி நாசா. இந்த 3 பெரிய நிறுவனமும் நம்ம ஏற்கனவே வான் உலகில் வந்து ஹெபிள் தொலைநோக்கி என்ற ஒரு தொலைநோக்கியை நிலைநிறுத்தியிருக்கிறோம். பூமியை தாண்டி பூமியினுடைய சுற்று வட்டார பாதையில் அதை நிறுத்தி வைத்திருக்கோம். பூமி எப்படி சுயலுமோ அதே போன்று ஹெபிள் தொலைநோக்கியும் சுயலும். இந்த ஹெபிள் தொலைநோக்கி எதற்காக விண்வெளிக்கு நாம் அனுப்பினோம்? அந்த ஹெபிள் தொலைநோக்கிக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது புவியினுடைய கண். புவிக்கு ஏதாவது ஆபத்து வருகிறதா, குறுங்கோள்கள் ஏதாவது நெருங்கி வருகிறதா, விண்கற்கள் ஏதாவது பூமியை தாக்கப் போகிறதா, வான் உலகில் இந்த ஹெபிள் தொலைநோக்கியுடைய திறனுக்கு ஏற்றார் போன்று அதனுடைய பார்வையினுடைய சுற்று வட்டார பார்வையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்கிறதா, கோளில் ஏதாவது மாற்றம் நிகழ்கிறதா, காலநிலை மாற்றம் ஏதாவது நிகழ்கிறதா, இவற்றையெல்லாம் கண்டறிவதற்காக நாம் ஹெபிள் தொலைநோக்கியை வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தியிருக்கின்றோம். இது மனிதன் 1972 எட்டிய மிகப்பெரிய ஒரு தொலைவு. அதே மாதிரி ஹெபிள் தொலைநோக்கி எடுத்த புகைப்படமானது 1972 ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி புகைப்படம் எடுத்து அனுப்புகிற வரைக்கும் அதுதான் நம்ம விண்வெளியில் அதிக தொலைவு கண்ணால் பார்த்த பகுதிகள். ஆனால் இன்றைக்கு ஒரு தொலைநோக்கியே 3 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் போய் நிறுத்தியிருக்கோம் என்றால், ஹெபிளுடன் ஒப்பிட்டு பாருங்கள், அது எவ்வளோ தொலைவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும் பாருங்கள். அப்போ தான் அதனுடைய சாதனை என்ன என்று தெரியும். இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பொறுத்த வரைக்கும் 100 பில்லியன் டாலர் அளவுக்கான செலவு செய்து அனுப்பியிருக்காங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 79,000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை விண்வெளியில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கின்றார்கள். அவ்வளோ அவசியமா என்று கேட்குறீங்களா? மக்கள் எல்லாம் இயற்கை சீற்றத்தினால் அல்லல் படுகின்றார்கள். தொடர்ந்து பல பகுதிகளில் மழை பெய்து வெள்ளமாக போயிட்டு கிடக்கிறது. அங்கங்கே வெள்ளத்துக்கு ஆட்பட்டு நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணத்தை நிவாரணமாக தராமல் மனித குலமானது எவ்வளோ கோடிகளை செலவு செய்து ஒரு தொலைநோக்கியை எவ்வளோ தொலைவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க பாரியா. பூமியை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு வான்வெளிக்கு தொலைநோக்கி அனுப்புகிறாங்களாம்ப்பா அப்படின்னு நமக்கு எண்ணம் தோன்றும். ஆனால் இந்த மனித குலத்தினுடைய எண்ணமெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த பூமி நிலை இல்லாதது, என்றைக்கு வேண்டுமானாலும் இது அழிவை சந்திக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது மனித இனமானது அடுத்த கட்டத்தில் வந்து பயணிக்க வேண்டும். மனித இனமானது அழிவுக்கு உள்ளாகக்கூடாது, தொடர்ந்து பரிணமித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமக்கு உகந்த இடத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய எண்ணமாக இருக்குது. அதற்காக தான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். 100 பில்லியன் டாலர் நம்மளால் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கான பணம். அந்த அளவுக்கு ஒர்த்தா என்று கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒர்த்து தான். அது எடுத்திருக்கின்ற புகைப்படத்தை பார்த்தீங்களா இல்லையா?
அந்த புகைப்படம் எவ்வளவு தொலைவில் இருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா? கிட்டத்தட்ட உங்க எல்லாருக்குமே தெரியும், பெருவெடிப்பின் காரணமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உருவானது. ஒரு சிறு புள்ளியில தொடங்கி இந்த அண்டமானது எந்த அளவுக்கு விரிவடைந்து இருக்கிறது, இந்த அண்டத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது, அதே மாதிரி எவ்வளவு நட்சத்திர திரள்கள் இருக்கிறது, அதை தாண்டி நட்சத்திர திரளை தாண்டி அந்த நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர திரள்களுக்கும் உணவை வழங்கக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடிய மறைப்பொருட்கள் எவ்வளவோ இருக்குது. பிளாக் எனர்ஜி என்று கூட சொல்றாங்க, டார்க் எனர்ஜி என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி கருந்துளைகள் என்று நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமும் இருக்கிறது. இந்த கருந்துளைக்குள்ளாக எது சென்றாலும் திரும்பி வராது என்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ ஒளிய ஒரு சுவத்தினால் தடுத்து நிறுத்தலாம், ஆனால் அந்த ஒளி எதன் மீதாவது பட்டு பிரதிபலிக்கும். ஆனால் அந்த கருந்துளையில அந்த ஒளி போனா கூட திரும்பி வராது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த அளவுக்கு மர்மம் நிறைந்த பொருட்கள் விண்ணுலகில் இருக்கிறது. மனிதனுடைய தேடலே வந்து மனிதன் வாழ்வது போன்ற பூமி வானுலகில் இருக்கா இல்லையா என்பதுதான் அவனுடைய இலக்காக இருக்கிறது. அதற்காக தான் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நம்ம முதல்ல கண்டுணர வேண்டும், எப்படி தோன்றுச்சு என்று பார்க்கணும். அதற்காக தான் ஜேம்ஸ் வெப் தொலை நோக்கிய அவ்வளோ தொலைவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கின்றார்கள். இதுவே சாதனை தான். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது பார்த்தீங்கன்னா, உன்னை போல என்னை போல ஒரு மனிதன் கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை பூமியில இருந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இங்கே விஞ்ஞானியுடைய அறிவும் நம்மகிட்ட இப்போ இருக்கின்ற தொழில்நுட்பங்களும் எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை பாருங்க. சரியான பாதையில் போகணும், சரியான இடத்துல போய் நிலைநிறுத்தணும். இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பொறுத்த வரைக்கும் தொலைநோக்கியாகவே அனுப்பலை, அவற்றையெல்லாம் கட்டமைத்து மடக்கி ஒரு பொட்டியில் வைப்பிற மாதிரி வச்சு அது எந்த விதத்திலும் சேதாந்திரம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அதுக்கு மேலே பல விதமான ரேப்பர்கள்லாம் சுற்றி அது சூரிய ஒளி மூலமாக தன்னுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சூரிய ஆற்றல் கருவிகள் இவையெல்லாம் சேதாரம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு காப்பு போட்டு காப்புனா மூடி அனுப்பி அந்த மூடியெல்லாம் இங்கிருந்தே காட்டணும். சரியான திசையில் அதனுடைய ரக்கைகளை விரிக்கணும், அதனுடைய சூரிய ஒளி ஆற்றலை பெறுவதற்கான அந்த கருவிகளை இயக்கணும். அதற்கு பிறகு அவனுடைய லென்ஸை திருக்கணும். அந்த லென்ஸானது எதன் மூலமும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைவது கூடாது, ஏன்னா $100 பில்லியன் அளவுக்கு செலவு செய்து அதை அனுப்பியிருக்காங்க. ஸோ இவ்வளோ முதலீட்டுலாம் அனுப்பியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பாதுகாப்பாக அனுப்பணும், அதையெல்லாம் கணக்கிட்டு சரியாக எடுத்து போய் நிறுத்திட்டாங்க. அதனுடைய வேலைகளை தொடங்கி வைத்தாங்க. அப்படி தொடங்கி வைத்த பிறகு திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்த புகைப்படத்தை வெளியிடுறார். அதற்கு முன்பாக நாசா ஆனது ஒரு ட்ரெய்லர் படம் மாதிரி மெயின் பிக்சர் பின்னாடி வருதுப்பா இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க என்று சொல்லி எந்தவித கலரும் ஊட்டாமல் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியது. இப்போது நம்மெல்லாம் எப்படி ஃபோட்டோ எடுப்போம், ஒரு இடத்துல போவோம், செல்ஃபோனை வைப்போம், டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணுவோம், அவ்வளோதான் வந்துடுவோம். ஆனால் விண்வெளியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோவை எடுக்கணும்னு வச்சிங்களேன் ஒரே நாளில் நிகழ்ந்து விடாது. ஏன்னா எந்த ஒரு தொலைநோக்கியாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்திலேருந்து வருகிறது பாருங்கள் ஒளி, அந்த ஒளியை நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ஒளி வந்து தெரியாது. ஏன்னா நாம் எடுக்க போகின்ற அத்தனை நட்சத்திர திரள்களாக இருந்தாலும் சரி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நாம் எடுக்கின்ற பொருட்கள் அத்தனையும் ஒளியாண்டு தொலைவில் இருக்கிறது. சூரிய ஒளியானது நம்மை வந்து சேர்வதற்கு 8 நிமிடங்கள் ஆகிறது. அப்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற தொலைவை நம்ம வந்து கணக்கெடுத்துக்கலாம். சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அந்த வேகத்தில் பயணித்து சூரியனில் இருக்கின்ற ஒளியானது நம்மை வந்து சேர 8 நிமிடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்திருக்கின்ற புகைப்படத்தில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் எவ்வளோ தொலைவில் இருக்குது தெரியுமா? இந்த ஒளியாண்டு கணக்கிலேயே சொல்கிறோம் பாருங்க, இந்த கலர் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த கலர் படமானது கிட்டத்தட்ட 1300 கோடி ஒளி ஆண்டு. வெறுமனே வந்து பூமியினுடைய ஆண்டை சொல்லலை, பூமியினுடைய ஆண்டு என்பது 365 கால் நாள் தான். ஆனால் ஒரு நாளில் ஒளியானது எவ்வளவு தொலைவு பயணிக்குமோ அப்படி பயணித்து 1300 கோடி ஆண்டுகள் பயணித்ததுன்னா எவ்வளோ தொலைவில் இந்த ஒளி போய் சேருமோ அவ்வளோ தொலைவில் இருக்கின்ற பொருட்களைத்தான் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது படம் எடுத்திருக்கிறது. இப்போ எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும்,
என்னையா நம்ம வீட்டில் ஏற்றுற வழுக்கு வெளிச்சமானது கொஞ்சம் தூரம் வந்தால் காணாமல் போடுது, ஆனால் நீ சொல்கிற பொருளானது எத்தனையோ கோடி 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 கோடியே போட முடியாது, அவ்வளோ தொலைவில் இருக்கும் போல் இருக்குது. அங்கிருந்து உருவான ஒளியானது எங்கேயா இருக்கும், ஒளியோட ஒளியாக கரைந்து போயிருக்குமே, எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கோம், இதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விளக்கு என்பது ரொம்ப சின்னது. இரண்டாவது, நம்ம ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்திருக்கின்ற அந்த பொருள் என்பது இந்த விளக்கை விட எவ்வளவோ பெருசாக இருந்தா, கிட்டத்தட்ட 1300 கோடி ஒளி ஆண்டு தொலைவில் இருக்கின்ற பொருளானது 1300 கோடி ஒளி ஆண்டுக்கு முன்பாக தோன்றின ஒளியை இன்னும் இந்த வான்வெளியில் வச்சிருக்குதுன்னா, அப்போ எவ்வளோ பிரகாசமாக ஒளிந்திருக்கும், அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். சூரியன் எவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருப்பதுனால தான் நமக்கு சீரான வெப்பம் கிடைக்கிறது. அப்போ சூரியனுடன் ஒப்பிட்டு பாருங்கள், ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்த அந்த பொருளுடைய அளவு எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ பெருசுலேருந்து வந்த ஒளியைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதுலேயும் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது அதனுடைய ஒளியை நேரடியாக எடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பிற ஒளியுடன் கலந்து அது அப்படியே தேய்ந்து போயிருக்கும். இருந்தாலும் அதை எப்படி போட்டோ எடுக்குது அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த நாம் பார்க்கின்ற நார்மல் ஒளியானது கரைந்து போனாலும் அந்த நட்சத்திர திரளிலையோ அல்லது இந்த பேரண்டம் உருவாகின போது அந்த உருவான பொருள் உருவாக்கிய ஒளியுடனே வந்து அல்ட்ரா வயலட் என்ற புற ஊதா கதிர்கள் தோன்றி வந்திருக்கும். அதே மாதிரி அகசிகப்பு கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி வெளியே வந்திருக்கும். அந்த கதிர்களை வந்து எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, எதனாலும் அழிக்க முடியாது. அதனால் அந்த அகசிகப்பு புற ஊதா கதிர்களைத்தான் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது படம் பிடிக்கிறது. அப்படி படம் பிடித்து அந்த உருவம் எப்படி இருக்கும் என்று அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற கணினியானது அது ஒரு படம் வரைந்து அந்த படத்துக்கு கலர் தீட்டி, ஏன்னா எந்தெந்த அகச்சிகப்பு கதிரினுடைய அலை நீளங்கள் எப்படி இருந்தா அது என்ன கலரில் இருக்கும் என்பதெல்லாம் நம்ம விஞ்ஞானிகள் கண்டறிந்து அதற்கான கலர் ஊட்ட வேண்டும் என்பதற்காக கணினியில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதனால் புற ஊதா கதிராக இருந்தாலும் சரி, அக சிகப்பு கதிராக இருந்தாலும் சரி, அதனுடைய கதிரினுடைய அலை நீளத்தை கணக்கிட்டு அழகாக கலர் பண்ணி நமக்கு 1300 கோடி ஒளி ஆண்டுக்கு முன்பாக தோன்றின அந்த விண்வெளி பொருளை நம்மளுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது செவ்வாய்க்கிழமை இன்னும் 5 புகைப்படங்களை காட்டிச்சு, அதை தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்க. முதல் முதலாக எடுத்த புகைப்படத்தினுடைய அளவு எவ்வளவு தொலைவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம பூமியில் இருந்து ஒரே ஒரு கல் எடுக்கிறீங்களா, தெரிதா? இது என் கையில் ஒரு சின்ன மணல் துகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த துகளை கண்ணுக்கு அருகாமல் இப்படி வச்சு வான்வெளியை மறைங்க, அது எவ்வளோ தூரம் அந்த கல் வான்வெளியை நம்ம கண்ணிலிருந்து மறைக்குதோ அவ்வளோ பகுதியில் இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்களையும் நம்மளால் அறிய முடியாத மர்ம பொருட்களையும் நட்சத்திரத்தையும் நமக்கு படம் பிடித்து எடுத்துருக்குது. அப்படின்னா இந்த பேரண்டத்தினுடைய அளவு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன், நம்மளால் கற்பனையே செய்து கொள்ள முடியாது. அதாவது நம்ம புராணங்களிலும் சரி, நம்முடைய இதிகாசங்களிலும் சரி, இந்த வான் மண்டலத்தை பற்றி ரொம்ப விலாவரியாக எழுதியிருப்பாங்க, நீங்களும் படிச்சிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டிய கற்பனையில் தான் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஒரு சிறு மணல் துகள் வந்து நம்ம கண்ணை எவ்வளோ தூரம் மறைக்குமோ அவ்வளோ தொலைவில் இருக்கின்ற புகைப்படத்தை தான் இப்போ எடுத்து அனுப்பியிருக்கிறது. அதில் தான் கோடான கோடி நட்சத்திர திரள்களை பார்க்குறோம்னா அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அதாவது இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிச்சு. எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 5 நொடிகள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நட்சத்திர திரளை வந்து படம் பிடித்து அனுப்பியிருக்கிறது. பிரதானமாக அந்த நட்சத்திர திரளினுடைய பெயர் வந்து SM ACS 0723. எதற்காக இப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திர திரளானது நம்ம எந்த பகுதியில் பார்த்தா தெரியும் என்பதையும் குறிப்பிடணும். அதற்காகத்தான் ஆங்கில எழுத்துக்கள் இடம்பெறுகிறது. அதோட பக்கத்தில் நம்பர்லாம் வந்துருக்கும் இல்லையா, அந்த நம்பர்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் மனித குலமானது வான்வெளியில் எத்தனை நட்சத்திர திரள்களை கண்டுபிடித்திருக்கிறதோ, எத்தனை நட்சத்திர கூட்டத்தை கண்டுபிடித்திருக்கிறதோ அந்த எண்ணுடைய எண்ணிக்கை அது. அப்படி தான் பேர் வைக்க முடியும். நம்மளுக்கு குப்பம் சுப்பன்ற மாதிரி பேர் வைக்கிற மாதிரி வான்மண்டலத்தில் இருக்கின்ற பொருட்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது அதனுடைய இடம்,
அதனுடைய தன்மை, அது எவ்வளோ பிரைட்னஸ்ஸு, அதோட அதுக்குள்ள என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கிறது என்ற அத்தனை தன்மையும் குறிப்பிட்டு தான் சுருக்கமாக அந்த பெயரை SMACS0723 என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த நட்சத்திர திரள் என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய பால்வீதி மண்டலம் இருக்கு இல்லையா, இந்த பால்வீதி மண்டலத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பெருசு என்று சொல்லுவாங்க. நம்முடைய பால்வீதி மண்டலத்தில் தான் நம்ம சூரிய மண்டலமே இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்க்கறது தான் அந்த பால்வீதி மண்டலம். இந்த பால்வீதி மண்டலத்தில் சூரியனுடைய குடும்பமானது ஒரு ஓரத்தில் இருக்குது. நம்முடைய பால்வீதி மண்டலத்தில் ஒரு புறத்திலிருந்து தோன்றுகின்ற ஒளியானது மறுபுறத்தில் அப்படியே போய் சேரணும்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் இயர்ஸ் ஆகும். 1 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஒளியே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆண்டுகள் பயணித்தால்தான் அடுத்த மூலையிலே போய் சேரும் என்றால் அப்போ நம்முடைய பால்வீதி மண்டலம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இதைவிட பன்மடங்கு பெரிதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம சொன்ன இந்த நட்சத்திர திரள். இந்த நட்சத்திர திரளை மட்டும் இவ்வளோ பெருசாக பேசுவதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா வெறுமனே இந்த நட்சத்திர திரளை மட்டும் நம்ம பார்க்காம இந்த நட்சத்திர திரளுக்கு பின்னாடி இருக்கின்ற பல நட்சத்திர திரள்களையும் நட்சத்திரத்தையும் நமக்கு இது காட்டி கொடுத்துருக்கிறது. எப்படி காட்டி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன நட்சத்திர திரளானது மிக பெருசு, அதன் காரணமாக காலத்தையே வளைக்கக்கூடியது. நம்ம பேசுகிறோமே இந்த நட்சத்திர திரள், இந்த நட்சத்திர திரளுக்கு பின்னாடி பல நட்சத்திர திரள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர திரள் அத்தனையும் ஒளியை வந்து உமிழ்கின்றன. இது பெரிய நட்சத்திர திரளாக இருப்பதனால அந்த நட்சத்திர திரள் இருந்து வருகின்ற அத்தனை ஒளியையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போக விடாமல் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி இழுத்து நம்ம கண்ணுக்கு லென்ஸ் போல் கொண்டு வந்து சேர்க்கிறது. அவ்வளோ ஈர்ப்பு விசை கொண்டது. நாம் கூட என்ன பண்ணுறோம், மாமரத்தில் மாங்காய் எட்டலைன்னா கையால் பிடிச்சி இழுக்கிறோம், அப்போது மாங்காய் கிட்ட வந்தது. அந்த அளவுக்கு தான் நம்மக்கிட்ட சக்தி இருக்குது. ஆனால் இந்த நட்சத்திர திரளுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கின்ற நட்சத்திர திரளினுடைய ஒளியெல்லாம் அப்படியே வளைச்சி இழுத்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகின்ற அளவுக்கு சக்தி இருக்குது. அதனால தான் இந்த நட்சத்திர திரளையும் தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அத்தனை நட்சத்திர திரளையும் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கின்றோம். ஸோ மனித குலமானது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இவ்வளோ கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பெற்றிருக்கின்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நாம் எட்டியிருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதனால தான் இந்த சாதனையை பற்றி நம்ம பேசணும் என்று சொன்னோம். இது ஒரு புகைப்படம் தான், அதோட ஒரு 5-6 புகைப்படம் தான் இது வரைக்கும் எடுத்து அனுப்பியிருக்குது. இனிமேல் வீடியோக்களை வெளியிடலாம். எல்லாவற்றையும் தொகுத்து நாசா. கடைசியாக முடிப்பதற்கு முன்பாக இந்த பேரண்டத்தினுடைய தோற்றத்தினுடைய தொலைவு எவ்வளோ இருக்குன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சணும். அப்போ தான் மனிதன் எவ்வளோ தூரம் போய் சாதித்திருக்கின்றான் என்று தெரியும். நான் வந்து சென்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 62 கிலோமீட்டர் இருக்குன்னா, நான் சென்னைக்கு போவதற்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு கணக்கு பண்ணணும்னு வச்சுக்கேன், நான் எவ்வளோ தூரம் போயிருக்கேன் என்பதை பற்றி நாம் சொல்லணும். அப்படி தான் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமாக நம்ம எவ்வளோ தொலைவு ஊடுருவி ஃபோட்டோ எடுத்திருக்கோம் என்பதை பார்த்தா தான் இன்னும் எவ்வளோ தொலைவு நம்ம போக வேண்டியது இருக்குது என்பதை பற்றி நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய வான் மண்டலமானது தொடங்கி எவ்வளவு நாள் ஆயிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 1380 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது 1380 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கிறது இந்த விண்வெளி தொடங்கி. ஸோ இப்போ ஜேம்ஸ் வெப் என்பது எவ்வளோ தொலைவில் போய் படம் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா 1300 கோடி ஆண்டுகள் தொலைவுக்கு போய் படம் எடுத்துக்குது. இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கினுடைய திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் இயர்ஸ் தானே ஆச்சு இந்த உலகமெல்லாம் தோன்றி. ஆனால் இதனுடைய திறன் ஊடுருவி எடுப்பது 13.5 பில்லியன் இயர்ஸ் அளவுக்கு போய் படம் எடுக்கக்கூடிய திறனுடையது. அதனால் கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 500 மில்லியன் ஆண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் படம் எடுக்க முடியாது இந்த பிரபஞ்சம் எப்படி தொடங்குச்சு என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இருந்தாலும் இந்த பேரண்டம் தொடங்கின குழந்தை நிலையை வந்து நம்ம படம் எடுத்திருக்கோம். அந்த குழந்தையின் நிலையை வந்து படம் எடுத்ததுனால குழந்தை பிறப்பதையும் வந்து இன்னும் இருக்கின்ற காலகட்டத்தில் நம்ம படம் எடுத்துருவோம். அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சமானது எப்படி தோன்றிச்சு, இதை தோற்றுவித்த மர்ம பொருள் எது என்பதையெல்லாம் நாம் பார்த்துருவோம். ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த அண்டம் தோன்றியது ஒரு காட் பார்ட்டிகள் என்று சொல்கிறாங்க. விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் இந்த பேரண்டம் தோற்றத்தினுடைய மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா காட் பார்ட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற கடவுள் துகள்கள் என்று சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான், உறுதிப்படுத்தாத ஒரு தகவல் தான். ஆனால் இந்த மாதிரி தொலைநோக்கியை இன்னும்
கூடுதலான தொலைவுக்கு கொண்டு போய் நிறுத்துவதன் காரணமாகவும் இன்னும் திறன் வாய்ந்ததாக மாற்றுகின்ற பொழுதும் பிரபஞ்ச தோற்றத்தினுடைய முதல் நாளை வந்து நம்ம படம் பிடிச்சிடலாம். அதற்கு பிறகு இந்த அண்டத்தில் வந்து எவ்வளவு கோடி உயிரினங்கள் நம்மை தாண்டி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா தொடக்கம் தெரிந்துவிட்டால் அந்த தொடக்கமானது எத்தனை கிளையாக பிரிந்திருக்கிறது என்பதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் ஒரு விதை, அந்த விதை வந்து முளைத்து எத்தனை கிளை விட்டிருக்குது என்பதை பற்றி அந்த ஆர்ஜின்லிருந்தே நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம பூமி போன்று நம்ம சூரிய குடும்பம் போன்று இந்த பேரண்டத்தில் எத்தனை இருக்கும், எந்தெந்த இடத்துலாம் இருக்கும், அப்படி இருக்கின்ற இடங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொண்ட பிறகு அவற்றுக்கெல்லாம் நம்ம எப்படி போய் சேர்வதற்கான வழிமுறையை மனித இனமானது கண்டுகொள்ளும். அதற்காக தான் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது ஒரு முதல் படியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த படங்களை எல்லாம் நானும் வைத்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த அண்ட வெளியை பற்றி பேச வேண்டும் என்றாலும், அதே மாதிரி இந்த ஹபுள் தொலைநோக்கியை பற்றி பேசுவதாக இருந்தாலும், அதை தாண்டி அதனுடைய வாரிசாக இருக்கின்ற ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பற்றி பேசுவதாக இருந்தாலும் இன்னைக்கு பூரா பேசலாம். ஆனால் இந்த புகைப்படங்கள் மனித குலத்தினுடைய விண்வெளி கண்டுபிடிப்பில் மிகப்பெரிய ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எப்படி பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல, உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.